கன்னியாகுமரியை சேர்ந்த செவித்திறன் குறைபாடு உள்ள வீராங்கனை சமிகா பர்வின் தொடர்ந்த வழக்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், கூடுதல் விவரம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்தவர் சமிகா பர்வின், அதாவது செவித்திறன் குறைபாடு உடைய இவர் தடகள போட்டியில் பல்வேறு போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பல விருதுகள் பெற்றுள்ளார். இவர் குறித்து ஏற்கனவே நம்மளுடைய நியூஸ் செய்தியின் தொலைக்காட்சி செய்தியும் வெளியாகியிருந்தது. இவர் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார். அதாவது செவித்திறன் குறைபாடு உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு சர்வதேச அளவில் நடத்தப்படும் தடகள விளையாட்டுப் போட்டிக்கான தகுதி போட்டிகள் டெல்லியில் சமீபத்தில் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் இந்திய அளவில் கலந்து கொண்ட 12 பேரில் தகுதி சுற்றில் தான் தகுதி பெற்றும் பெண் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னை போலாந்து நாட்டிற்கு அழைத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்படுவதாக அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனுவானது இன்று நீதிபதி மகாதேவன் கொண்டு விசாரணைக்கு வந்தது. அப்போது சமிகா பர்வின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது தான் தகுதி சுற்றில் தகுதி பெற்ற வீரர்களில் தான் மட்டுமே பெண் என்பதாலே போலந்து நாட்டில் வரும் ஆகஸ்ட் 23 தேதி முதல் 28 தேதி வரை நடைபெற உள்ள அந்த செவித்திறன் குறைபாடுக்கான சர்வதேச தடைக்கல போட்டியில் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதி, சமிகா பர்வின் தடைக்கல போட்டியில் இதுவரை பெற்றுள்ள அந்த பதக்க விவரங்களை இன்று மாலைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அதே போல தகுதி பெற்றும் பெண் என்ற ஒரே காரணத்துக்காக சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் அனுமதி மறுக்கப்படுவது ஏற்க முடியாதென்றும் தெரிவித்தார். அதே போல இந்த வழக்கு தொடர்பாக நாளை உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என மத்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை உத்தரவிட்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன்.